அப்பாயா மா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓட வேண்டியதே இல்ல இந்த விஷய கடிக்க நல்ல முத்தின பூண்டும் வரமிளகாயும் போட்டு எண்ணெயை காய வச்சு வச்சிருக்கேன் தேய்ச்சிக்கிட்டா வாரம் பூரா ஓடுனா அலுப்பு இருக்காதையா ஏமோ எண்ணெயில அலுப்பு தீருதோ இல்லையோ நீ என்ன தேய்ச்சிக்கிட்டே பண்ற உபதேசம் இருக்க அதுல ஒரு தனி தெம்பே வருமா தேய்ச்சி விடுமா இல்லையா உங்க அப்பாவை போல நீ யோகியனா வளரணும் ஆசைப்பட்டது உனக்கு தெரியும் இப்படி நீ கெட்டு போவேன் நான் எதிர்பார்க்கலப்பா அம்மா கெட்டு போயிட்டு நான் என்ன சொல்றீங்கம்மா அங்க பாரு அந்த பீடி ஒரு சட்டப்பையில இருந்து விழுந்துச்சு இதுவா அந்த உச்ச கோயில் பூசாரிக்கு வாங்கிட்டு வந்தேன் அதுல ஒண்ணு கடந்து கீழே விழுந்திருக்கு என்னமோப்பா உங்க அப்பாவுக்கு பீடி சிகரெட்டு போதை இதெல்லாம் பிடிக்காது அந்த யோகியர் பெத்த பிள்ளை நீ அவரை போல நீயும் யோகியனா வளரணப்பா ஆமாமா எனக்கு தப்பு செய்யணும்னு தோணாலும் அப்பா யோகியர் நீ அடிக்கடி சொல்ற நினைச்சா எனக்கு தப்பே செய்ய தோணலமா கிளிய குஞ்சிலிருந்தே மாமசம் கொடுத்து வளர்த்தா அது கழுகாயிடும் கழுக பழம் கொடுத்து வளர்த்தா அது கிளியாயிடும் நல்லதும் கெட்டதும் நாம வாழ்ற முறையும் வளர்ற சூழலையும் பொறுத்ததுதான் அம்மா நான் உன்னை கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களே அப்பா யோகியர் சொல்றீங்களே அப்புறம் ஏமா அவர் உங்களை விட்டுட்டு போயிட்டாரு அவர் யோகியனா இருக்க போய்தான் என்ன விட்டுட்டு போனார் ஒரு நாள் எனக்கு உடம்புக்கு சரியில்லை பக்கத்து விட்டம்மா மருந்துன்னு சொல்லி கண்ணை குடிக்க சொல்லி கொடுத்தாங்க அவ்வளவு உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச உடனே என் பொஞ்சாதியா இப்படின்னு அந்த சின்ன குத்தத்தை கூட அவரால் சேச்சுக்க முடியும் மனவெறுப்பு சன்னியாசியா போயிட்டாரப்பா வருத்தப்படாதீங்கம்மா அப்பா ஒரு நாள் திரும்பி வரத்தான் போறாரு பொஞ்சாதி மேல பாசத்துல வராட்டியும் பிள்ளைய நான் எப்படி வளர்த்து வச்சிருக்கேன்னு பார்க்கவாவது அவர் கண்டிப்பா வருவார் அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கத்தாப்பா நான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நிச்சயம் நான் அப்பா பிள்ளைதான் ஆனா அப்பா ஒண்ணு மட்டும் செஞ்சிருக்க மாட்டார் என்னப்பா இவ்வளவு நேரம் என்ன தேய்ச்சிட்டு உட்கார்ந்துருக்க மாட்டார் எங்க அப்பா முதல்ல ஒரு ஐயோ நான் இருந்திருந்தா இப்படி எட்டி நின்னு வேடிக்கையா பார்த்திருப்பேன் ஒரு முறை சாராயத்தை ஒரே மூச்சில குடிச்சிட்டு சுத்தி வர கஞ்சாவை நான் ஒருத்தனே ஊதி தள்ளி சீட்டாட்டன எல்லா ஆட்டமும் ஆளை பார்த்திருப்பாமா நீ உங்க அப்பாவுக்கு பிறக்கலடா அந்த யோக்கியத்துக்கு பிறந்திருந்தா இப்படி ஒரு அயோக்கியத்தனமான ஆசை உனக்கு வந்திருக்காதடா அம்மா நான் சும்மா சொன்னம்மா சொல்றா நெருப்ப சும்மா அள்ளினேன்னு சொன்னா எப்படிடா கண்ணா பத்திரமா வளர்க்கிற வெள்ளி பிஞ்சாம வளர்க்கிறேன் பாம்பே கசந்த காயா மாறிடாதடா கண்ணா மீனாட்சி மீனாட்சி நான் உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன் உண்மை ஆனா நீங்க கொலை கொள்ள நடத்துற குடும்பக்காரன்னு தெரிஞ்சதால அந்த உறவையே மறந்து ஊரை விட்டு மாறி பேரை கூட வேறையா சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கவ புருஷனை மறந்து பொண்ணு வாழ்றேன்னு சொல்றது பொருத்தம் இல்ல புருஷனுக்காக வாழ்ந்தது போதும் இப்ப அவர் கொடுத்த புள்ளைக்காக வாழ்றேன் என் புள்ள அவன் நல்லா இருக்கிறானா ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கான் அவன் அப்படி நல்லவனா வாழ்றது நான் அவனுக்கு பாலை மட்டும் ஊட்டி வளர்க்கல ஒரு பொய்யையும் ஊட்டி வளர்த்திருக்கேன் பொய்யா ஆமா தாய போல பொண்ணு தகப்பன போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க அவன் உங்களை போல வளர்ந்துட கூடாதுங்கிறதுக்காக அவங்கிட்ட உங்களை நான் மகா யோகிய ஒரு சின்ன தப்ப கூட சகிக்காம சந்நியாசம் ஆயிட்ட உத்தமர் சொல்லிருக்கேன் ஒருத்தம் குறையும் இல்லாத புத்தர்னு போதிச்சிருக்கேன் ஆனா நீங்க ஒரு அயோக்கிய கொலை கொள்ள குடி கூட்டி அத்தனை பாவங்களின் குத்தகைன்னு தெரிஞ்சிட்டா கோபுரமா உண்டிருக்கிற என் புள்ள குட்டிச்சு வராயிடுவா உங்களை கெஞ்சு கேக்குறேன் உண்மையிலே உங்க புள்ள மேல பாசம் இருந்தா நீங்க அவப்பாங்க உண்மையை சொல்லக்கூடாது இல்ல அந்த நல்ல புள்ளை என் கண்ணார பார்த்தாகணும் கட்டி அடைச்சு உச்சி முகரணும் மாமுத்து திங்கிற புலிய புள்ள போட்டு மான் குட்டியா வளர்த்து வச்சிருக்கேன் அவன் உங்க பிள்ளைன்னு தெரிஞ்சா திரும்ப அவன் மாமத்தை கேட்டுடுவாங்க பழந்தின்னி கிளிய பிழந்தின்னி கழுவா மாத்திடாதீங்க உங்க கால பிடிச்சு எனக்கு வாழ்க்கை கேட்கல நம்ம பிள்ளைக்கு வாழ்க்கை கேட்கிறேன் அவனை ஒழுங்கா வாழ வேங்க சரி என் பிள்ளைகிட்ட அவன் தகப்பேன்னு சொல்ல மாட்டேன் ஆனா என் பிள்ளைய நான் பார்த்தா போதும் கூடாது பார்த்தா
உங்க பிள்ளைய மகரேன்னு கட்டிப்பிடிச்சு அழாம இருக்க மாட்டீங்க. உங்ககிட்ட விலகி இருக்கு நினைக்கிறேன்னா உங்க குரலை கேட்டு தேடி வந்திருக்கேனே. பாசத்தோட பலகினம் எனக்கு தெரியும். உங்க பிள்ளைக்காக சொல்றேன். நீங்க அவ அப்பாங்கிறது தெரியறதுக்கு முன்னாலும் இந்த காட்டை விட்டு ஓடி போயிடுங்க. என் பிள்ளை யாருன்னு சொல்லு, நான் தூரத்துல இருந்தாவது பாத்துக்கிறேன். என் கழுத்தை அறுத்து போட்டாலும் என் புள்ள யாருன்னு சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மீனாட்சி உன் புருஷன் வந்திருக்க கதவை தரேன்னு சொன்னா அந்த திருட்டு பையன். அதனால அந்த திருட்டு பையனோட கொண்டாட்டி மீனாட்சி இந்த ஊர்ல வேற பேர்ல பதுங்கிருக்கான்னு தெரியுது. அந்த கொள்ளக்காரன் கொண்டாட்டி மட்டுமில்ல, அவனோட புள்ள குட்டி கொள்ளக்காரனும் இதே ஊர்ல தான் இருக்கான். அந்த பதாவியோட புஞ்சாதி அந்த பகல் வேஷக்காரியையும் அவன் புள்ள அந்த பாம்பு குட்டியும் கண்டுபிடிச்சு இந்த ஊரை விட்டே துரத்தத்தான் இந்த நெய் சத்தியம். நெய் சத்தியத்தை என்ன சொல்லி பண்றது, அதையும் சொல்லிடு செல்லையா. இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பொம்பளையும் இந்த கொதிக்கிற நெய்யில கையிட்டு அந்த திருட்டு பையன் என் புருஷன் இல்ல அப்படி சொல்லி சத்தியம் பண்ணணும். ஆமா, அம்மன் பார்வையில உண்மை சொல்றவங்க கைய குளிர்ந்த நீரா கொஞ்சம், பொய் சொல்றவங்க கையையோ கொதிக்கிற நெருப்பு கொம்பா எரிக்கும். நெய்யில கைய விட்டவங்க எல்லாரும் காலையில வந்து கைய காட்டுங்க. கை வந்து அழுகிருக்கோ, அவ தான் அந்த விஷக்காரன் இந்த மோரக்காரன் பொஞ்சாதி, அவ மகன் தான் அந்த நாசக்காரன் வாரிசு. ஒவ்வொரு பொம்பளையா வந்து சத்தியம் பண்ணுங்க. இந்த பயங்கர சோதனை தேவதானா? தேவதாம்மா, உண்மையை ஒழிச்சிட்டு காலே அந்த அயோக்கிய சிறிக்கிய கண்டுபிடிச்சு முச்சந்தில நிறுத்தி மொட்டை அடிச்சு கரும்புளி செம்புளி குத்தி இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவன் மூஞ்சில காரி துப்பி அவளை கழுத்தை பிடிச்சு தள்ளி வெளியேத்தணுமா? அவ புள்ளைக்கு செய்ய வேண்டிய மரியாதைய சொல்லாம விட்டுட்டிய செல்லையா. அவ யாருன்னு தெரிஞ்சு சாணியை கரைச்சி ஊத்தி சந்து வந்தெல்லாம் ஓட ஓட விரட்டி ஒவ்வொரு வீட்டு விளக்க மாத்தாலையும் உதச்சி இந்த ஊரை விட்டே வெளியேத்தணும். வேண்டாப்பா. ஏமா, ஒவ்வொரு விஷயத்துல ஊருக்கு உபதேசம் பண்ற தர்ம தாயான நீ இதுக்கு மட்டும் ஏமா தயங்குற? எல்லாம் வந்து சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுமா? ஓ, அந்த திருட என் புருஷன் இல்ல. வாமா வா. ஏமா தயங்குற, உருவ முகம் பெருசா இருக்கு. அந்த திருட என் புருஷன் இல்ல. சத்தியம் பண்ணுங்கம்மா, போங்க. அந்த திருட என் புருஷன் இல்ல. கைய காட்டுமா? இவங்க கைய அழுகல அப்போ அந்த கொள்ளக்காரம் கொண்டாட்டி வேற யாரா இருக்கும்? அந்த கொள்ளக்காரம் புஞ்சாதி கையில ஏதோ மருந்த தடவி நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கா. கை அழுகினதுக்கு அப்புறம் தானே மருந்து தடவிப்பாங்க. இவங்க புட்டாடியாவ தடவிப்பா. அவ எப்பவுமே தப்ப முடியாது. அந்த கொள்ளக்காரனை நானே சந்திக்கிறேன். அது என் மனைவி மீனாட்சி. மீனாட்சி, என் புள்ள யாருன்னு சொல்ல வரல. இங்க புள்ள யாருன்னு கேள்வி, அங்க புருஷன் யாருன்னு கேள்வி. சொல்லிட்டியா? சும்மா கேட்டா சொல்லிடலாம். அம்மன் கோயில் கொதிக்கிற நெய்யில சத்தியம் பண்ண சொன்னா உண்மையை சொல்லிட வேண்டியதானே. என்ன சொன்ன? நீங்க என் புருஷன் இல்லன்னு சொன்னேன். பொய் சத்தியம் பண்ணிட்டியா? பொய் சத்தியம் பண்ணி இருந்தா என் கை அழுகி இருக்குமே. அழுகலையே. அப்ப நான் சொன்னது உண்மைதானே? அது எப்படி? மனைவி கிட்ட கணவனுடைய குறைஞ்சபட்ச அடையாளம் என்ன? அவன் போட்ட தாலி, அந்த தாலியத்தான் உங்க ஆட்களை வச்சு அறுத்துக்கிட்டு வந்துட்டீங்களே. அந்த அம்மனையே ஒத்துக்கிட்டா நான் உங்க மனைவி இல்ல, என் புள்ள உங்க பிள்ளை இல்ல. உங்ககிட்ட அந்த அடையாளம் இல்லாம போகலாம், ஆனா என் புள்ள கிட்ட அந்த அடையாளம் இருக்கு. ஆமா, அவன் உடம்புல ஓடுற உங்க ரத்தம். அவனை நான் எவ்வளவோ நல்லபடியா வளர்த்தாலும் அவன் உடம்புல ஓடுற உங்க கெட்ட ரத்தம் அவனை பாவம் செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கு. எந்த நேரத்திலையும் பள்ளத்துல விழுந்துடாம இருக்கத்தான் உங்களை இங்கிருந்து நான் போயிட சொல்றேன். இப்ப நான் இந்த காட்டுல இருக்கிறதே என் புள்ளைய பார்க்கத்தான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒருத்த ஒரு புளிய குட்டியிலிருந்தே சைவ உணவு கொடுத்து வளர்த்தானா, அதுவும் ஆட்டுக்கடா மாதிரி அழகா வளர்ந்துச்சான். ஒரு நாள் அவன் முகச்சவரம் பண்ணும் போது ஒரு சொட்டு ரத்தம் விழுந்துச்சான். அதை முகர்ந்த உடனே அந்த புலிக்கும் ஊர்க்க குணம் வந்துருச்சான்.
உடனே அவன் அடிச்சு கொன்னு ரத்தத்தை குடிச்சிருச்சான். உங்களை கெஞ்சி கேக்குறேன், அவனுக்கு ரத்த வாடைய காட்டிடாதீங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, என் பிள்ளைய நான் சந்திச்சே தீர்வேன். நீங்க என்ன சந்திக்கிறது? அவனே உங்களை வந்து சந்திக்க போறானா? அப்படியா? அவன் வர்றது உங்களை அப்பான்னு கொஞ்சம் வரல, கொல்ல வர்ற. அந்த கொடுமையை என் கண்ணால பார்க்க வச்சிடாதீங்க, பார்க்க வச்சிடாதீங்க. மீனாட்சி, யாருக்கு இந்த நடுக்காட்டுக்குள்ள சாப்பாடு கொண்டுகிட்டு போற? என் புருஷனுக்கு. இத்தனை நாள்ல திடீர் பாசம்? இன்னைக்குதான் நீங்க எனக்கு புருஷனான நாள். மீனாட்சி, அந்த நாள நான் கூட மறந்துட்டேன், ஆனா நீ ஞாபகம் வச்சிருக்கியே. பொண்ணுக்கு பிறந்த நாளை விட புருஷ வீட்டுல புகுந்த நாள் தான் மறக்க முடியாதது. இப்படி உட்காருங்க. உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சிட்டு வந்திருக்கேன். பல வருஷமா இந்த நாளை நான் கொண்டாட முடியல. ஏன்னா உங்களை நான் பார்க்க முடியல. இந்த வருஷம் நீங்க என் பக்கத்தில் இருந்தீங்க. என் மகனுக்கு தாயங்கிற நிலையில உங்களை நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா உங்க மனைவிங்கிற நிரப்பு என்னங்க கூட்டிட்டு வந்துருச்சுங்க. சாப்பிடுங்க. நான் இப்படி ஒரு ருசியான சாப்பாட்டை சாப்பிட்டு 15 வருஷம் ஆச்சு. நான் இப்படி ஒரு ருசியான சாப்பாட்டை சமைச்சும் 15 வருஷம் ஆச்சு. புருஷ மேல இவ்வளவு பாசமா இருக்கிற நீ நான் பெத்த பிள்ளைய மட்டும் காட்ட மாட்டேங்கிறியே, அதுக்கு என்ன காரணம்? அது என் பிள்ளைக்காக. அந்த பிள்ளைய காப்பாத்துறதுக்காகத்தான் இன்னைக்கு நானே உன்னை சந்திக்கிறதா நினைச்சேன், நீயே வந்துட்ட. நாளைக்கு ராத்திரிக்குள்ள நீ என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு அந்த ஊரை விட்டு போயிடணும். எதுக்காக நான் ஊரை விட்டு போகணும்? நாளைக்கு ராத்திரி சரியா நடுச்சாமம், ஊர் ஜனங்கள்லாம் வீட்டுக்குள்ள உறங்கும் போது ஒவ்வொரு வீடும் தீப்பத்தி எறிய போகுது. நான் பண்ண போற கொலைய விபத்தாக்குறதுக்காக. யார கொல்ல போறீங்க? அந்த ரன்னர் செல்லையாவ. உங்க பிள்ளையா இருந்தா அப்படி கொல்லுவீங்களா? என் பிள்ளைய நான் ஏன் கொல்ல போறேன்? இப்ப நான் கொல்ல போற செல்லையா என் எதிரி, அதோட அவனை கொல்றதுக்கு நான் கூலியும் வாங்கியிருக்கேன். உங்க பிள்ளை வேற, அந்த செல்லையா வேறேன்னு ஏன் நினைக்கிறீங்க? எல்லாரும் உருட்டி பெத்த பிள்ளைதானே, ஏன் இந்த அநியாயத்தை பண்றீங்க? கொலை என் ஜாதி, கொள்ளை என் நியாயம். நாளைக்கு நடுச்சாம மலையூர் கூரை எல்லாம் தீப்பிடிச்சு எரியும், அதுல நிச்சயமா அந்த செல்லையா மாட்டிக்குவான். நீ மட்டும் என் புள்ள மாட்டிக்காம இருக்க அவனை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடு. நான் வரேன். கடவுளே, உலகத்துல பெத்தவனுக்கு பிள்ளை கொள்ளி வைப்போம், இங்க பெத்தவன் பிள்ளைக்கு கொள்ளி வைக்கிறேங்கிறான். எப்படி ஊர் ஜனங்களை வீட்டு விட்டு வெளியேற்றுறது? அதான் சரி. செல்லையா, செல்லையா, எழுந்திரையா, சீக்கிரமா வீட்டு விட்டு போகணும். எழுந்திரையா, வீட்டு விட்டு வெளியே போகணும் சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல வானத்துல ஒரு எரி நட்சத்திரம் வரப்போதப்பா, அதை பார்த்தா ரொம்ப நல்லது. ஊரே கூடி பார்த்தா ஊருக்கே நல்லது ஐயா. அப்படியாமா? அப்ப நான் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கோம்ல, வெளியே எழுப்பி தரேன். என் பிள்ளைக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தை நான் தாங்க மாட்டேன். பாலசாமி தம்பி, உன்னை கெஞ்சி கேக்குறேன், உன் தங்கச்சியை என் பிள்ளைக்கு கொடுத்து அவமானத்தை காப்பாத்தப்பா. பார்வதி அம்மா, செல்லையா மேல எனக்கு பக்தி இருக்குமா, ஆனா தங்கச்சி மேல பாசம் இருக்கே, என்ன மன்னிச்சிருங்கம்மா. இந்த ஊர் நன்மைக்காகத்தானே என் புள்ள அவன் கால இழந்தான். வைத்தியரையா, அவன் மானத்தை காக்க உங்க பொண்ணை என் பிள்ளைக்கு கொடுக்க கூடாதா? உங்க பிள்ளைக்கு கொடுக்க என் பொண்ணுக்கு ஒண்ணும் குறை இல்லையம்மா.